அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 600க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்ட நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்ட பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஐயம்பெருமாள் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்கள் என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமாவும் துல்லியமாவும் பலன் சொல்ல உதவும். என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பறவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டையும் என்னோட விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்க அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். ஐயம்பெருமாள் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வேலையில் நிரந்தரமின்மை பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னூட்டி இயக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு மன சோர்வு மைண்ட் டெப்ரெஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க. ஏழாவது பாயிண்ட்டு உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க. எட்டாவது பாயிண்ட்டு அதன் காரணமாக தலைவலி வயிற்றுவலிகளால் அவதிப்படுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பாரு. பத்தாவது பாயிண்ட்டு கால்வெளி மூட்டு வழியால் நீங்கள் அவதிப்படுவீங்க. பதினோராவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக பேசலாம், குடும்பத்துக்குள்ளே அதிகாரமாக பேசுவீங்க நினைப்பாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு வேலையில் ஒர்க்கு பெண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு 25 வயசில் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு மனைவி வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் பகைகள் உண்டு. பதினேழாவது பாயிண்ட்டு ஒரு சகோதரமும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பதினெட்டாவது பாயிண்ட்டு எப்போதும் எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு நிம்மதியே இல்லையே அப்படின்னு தவிப்பீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. இருபதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து புத்திசாலியாக இருப்பார். 21வது பாயிண்ட்டு அப்பா வந்து பிடிவாதக்காரராகவும் இருப்பார். 22வது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க. 23வது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்று விருப்பமில்லாத திருமணமோ அல்லது எதிர்பாத நேர்த்த திருமணமோ அல்லது நிர்பந்தமான திருமணமோ நடக்கும். 24வது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும். 25வது பாயிண்ட்டு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். 26வது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு. 27வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 28வது பாயிண்ட்டு இதய கோளாறு அல்லது பிபியால் அவதிப்படுவீங்க. 29வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு. 30வது பாயிண்ட்டு எதையுமே பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. 31வது பாயிண்ட்டு பிராண்டட் பிரியராக இருப்பீங்க. பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ்லாம் விரும்பி அறிவீங்க. 32வது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 33வது பாயிண்ட்டு உங்களை விட உங்கள் தம்பி நன்றாக சம்பாதிப்பார். 34வது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 35வது பாயிண்ட்டு அழகான மனைவி அமைவாங்க. 36வது பாயிண்ட்டு மனைவி வந்து கண்டிஷன் போடுவாங்க. 37வது பாயிண்ட்டு மனைவிக்கு ரெண்டு பெயர் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும். 38வது பாயிண்ட்டு மனைவி வந்து முன்கோபியாக இருப்பீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. 39வது பாயிண்ட்டு மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. 40வது பாயிண்ட்டு ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க. 41வது பாயிண்ட்டு நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. 42வது பாயிண்ட்டு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 43வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 44வது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சொல்லி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அடிக்கடி இடமாற்றங்கள் பயணங்களை சந்திப்பீங்க. 45வது பாயிண்ட்டு உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனுக்காக ரொம்பவே போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 46வது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு படிப்பு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலையில் இருப்பீங்க. 47வது பாயிண்ட்டு இடம் சொத்தால் லாபம் உண்டு. 48வது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தைய நினைச்சா ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 49வது பாயிண்ட்டு சைவன பிரச்சனை இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. சைவன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இருக்குதுங்க. அது வந்து பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்க தான் செய்யும். இந்த சைவனைக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி அடிக்கடி காலிலே அடிபடுறது, கால் வலிச்சல், கால் வலி, தரையில் உட்காந்தாலே கால் மறத்து போகிறது, தூக்க குறைபாடு பிரச்சனை, லைட்டு லேட்டாக தூக்க வர்றது, இன்னும் நிறைய சிம்டம்ஸ் இருக்குன்றது நான் சொன்னால் நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க. நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அவசியம் செய்வனைக்கு
நிவர்த்தி செஞ்சு தரேன், அல்லது உங்கள் நம்பிக்கை அவங்களுக்கு நம்பிக்கையான உங்களை வச்சு இந்த சைவனைக்கு நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. ஆனால் அவசியம் இந்த சைவனைக்கு நீங்கள் நிவர்த்தி செஞ்சே ஆகணும். 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தாரம்மன் தாங்க. இத்துடன் ஐயம்பெருமாள் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை வச்சு இன்னும் எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.